திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறும் 17,828 பயனாளிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா வேட்டி சிலைகள் வழங்கும் திட்டத்தினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் முப்பேகிரி பங்கேற்று முதற்கட்டமாக தொடங்கி வைத்தார். செங்கம் நகர கிராம நிர்வாக அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 525 பயனாளிகளுக்கு இலவச வேட்டி சிலை வழங்கப்பட்டது. அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் பெருமை அடையும் வகையில் தீபாவளி திருநாளில் இலவச வேட்டி சிலை வழங்கப்படுவதாக தெரிவித்தார். தென்காசி மாவட்டத்தில் அரசு தொழில் பயிற்சி படிக்கும் மாணவர்கள் மற்றும் ஊனமுற்றோர்களை ஊக்குவிக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் தொழில் பயிற்சி படிக்கும் மாணவர்கள் மற்றும் கம்ப்யூட்டர் துறையில் படிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 20-க்கும் மேற்பட்ட தனியார் கம்பெனிகள் பங்கு பெற்றனர். இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் கோபாலசுந்தரம் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகில் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி சார்பில் திரிபுரா மாநிலத்தில் ஆளும் பாஜக அரசு ஆதரவுடன் முஸ்லிம்கள் மீது நடத்தப்படும் கொலைவெறி மற்றும் வன்முறை தாக்குதலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 100-க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளும் கூடுதல் நேரங்கள் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி அறிவித்திருந்தார். இந்நிலையில் அரியலூரில் உள்ள ராஜாஜி நகர், கல்லூரி சாலை, ரயில் நிலைய சாலை, அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளை சென்னை கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதில் ரேஷன் கடைகளில் இருப்பில் உள்ள பொருட்களின் விவரம் குறித்தும் விநியோகம் செய்த பொருட்களின் விவரங்கள் குறித்தும் விற்பனையாளரிடம் கேட்டார். மேலும் தீபாவளி பண்டிகையொட்டி பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் டவுன் பகுதியில் தீபாவளியை முன்னிட்டு தற்காலிகமாக வைத்துள்ள பட்டாசு கடைகள் உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. செங்கம் வட்டாட்சியர் முனுசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செங்கம் காவல்துறை கண்காணிப்பாளர் சின்ராஜ், தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய வட்டாட்சியர், பட்டாசு கடை உரிமையாளர்களுக்கு பட்டாசு கடையில் தீ விபத்து ஏற்பட்டால் விபத்தை தடுக்க போதுமான ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும், சீன பட்டாசுகளை விற்பனை செய்யக்கூடாது, பட்டாசு வாங்க வருபவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் மற்றும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் வரும் 4ஆம் தேதி தீபாவளி பண்டிகையின்போது அரசு நிர்ணயித்துள்ள நேரத்தில் பட்டாசுகளை வெடித்து காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கும்படியும், அதேபோல் சிறியவர்கள் மற்றும் முதியோர்கள் அருகே பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம் எனவும் மாவட்ட கண்காணிப்பாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதனால் மக்கள் பொதுமக்களுக்கு கேட்டுக்கிறதெல்லாம் அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய நிர்ணயித்த அந்த டயத்தில் காலையில் 6-7, ஈவினிங் வந்து 7-8 ஆகிய அந்த நேரங்களில் வந்து தயவுசெய்து வெடிகளை வெடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் இந்த சின்ன குழந்தைகள், வயதானவர்கள்லாம் இருப்பாங்க அந்த பகுதியில், வெடிக்காமல் அவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும். அதே போல் வந்து வெடிக்கக்கூடிய குழந்தைகளும் பாதுகாப்பாக வெடிக்கணும். ஸோ அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேணும். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களுக்கு மேலாக வடகிழக்கு பருவமழை விடாது பெய்து வருகிறது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகைக்கு புத்தாடைகள், இனிப்பு வகைகள், வெடிகள் விற்பனையாகும். ஆனால் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் துணிக்கடைகள், பலகார கடைகள், வெடிக்கடைகள் என கடைத்தெருக்கள் அனைத்தும் பொதுமக்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. தீபாவளி பண்டிகையில் மழையால் பொருட்கள் விற்பனையாகாததால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த செங்காத்தகுளம் பகுதியில் கால்வாயில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கிடப்பதாக பெரியபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் உயிரிழந்தவர் திருத்தணி அடுத்த தாடூர் கிராமத்தைச் சேர்ந்த ராசுக்குட்டி என்பதும், இவர் தமக்கு தங்கை முறையிலான உறவினர் பெண்ணை காதலித்து திருமணம் செய்த நிலையில் இதனால் பிரச்சினை ஏற்பட்டதாகவும், இதனிடையே கடந்த 27ஆம் தேதி ராசுக்குட்டி காணாமல் போனதும் தெரியவந்தது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தமிழகத்தில் நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் பணிபுரிந்து வரும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு செல்கின்றனர். இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் தங்களின் வசதிக்கேற்ப தனியார் பேருந்துகளில் செல்கின்றனர். இதனிடையே ஆம்னி பேருந்துகளில் அதிக அளவில் கடனம் வசூலிப்பதாக வந்த புகாரை அடுத்து போக்குவரத்து துறை அமைச்சரின் உத்தரவின் பேரில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் ஆம்னி பேருந்துகளில் சோதனையிட்டு வருகின்றனர். இந்நிலையில் செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கசாவடியில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் ஆனந்தன், முரளி ஆகியோர் ஆம்னி பேருந்துகளில் ஏறி பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா எனவும் ஆம்னி பேருந்துகளின் ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பது குறித்தும் சோதனையிட்டனர். தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் சென்னையிலிருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தனியார் ஆம்னி பேருந்து சேவைகளும் உள்ளது. இந்நிலையில் வண்டலூர் கீழம்பாக்கத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் சுதாகர், மோட்டார் போக்குவரத்து ஆய்வாளர் தேவனேசரி ஆகியோர் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் முறையான ஆவணங்கள் இல்லாத ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதித்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவைத்துறை சார்பில் மதுபானம் அருந்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் மேனுவல் ராஜ் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதில் உதவி காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஸ் பச்சோரா, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் செல்வம், உதவி ஆணையாளர் லட்சுமணன், செங்கல்பட்டு வட்டாட்சியர் வாசுதேவன், தனி வட்டாட்சியர் செந்தில் மற்றும் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர்கள், 50க்கும் மேற்பட்ட மகளிர் பின்னர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய இந்த பேரணியானது ராட்டின கிணறு பகுதியில் நிறைவடைந்தது. சென்னை தரமணி மகாத்மா காந்தி நகர் காமராஜர் குறுக்கு தெருவை சேர்ந்த துரைசாமி என்பவருக்கும் அவரது மனைவி வேதா என்பவருக்கும் குழந்தை இல்லாததால் அவ்வப்போது தகராறு ஏற்படுவது வழக்கம். அதேபோல் இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது குடிபோதையில் இருந்த துரைசாமி வேந்தாவை கத்தியால் கொடூரமாக குத்தியுள்ளார். இதில் சம்பவத்திலேயே வேந்தா பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவலறிந்த தரமணி காவல்துறையினர் சம்பவத்திற்கு வந்து உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் துரைசாமியை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளான புழல், சோழவரம் ஆகியவை நிரம்பி வருகின்றன. புழல் ஏரியின் மொத்த கொள்ளளவான 3,300 மில்லியன் கன அடியில் 2,747 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. மழையின் காரணமாக புழல் ஏரிக்கு நீர்வரத்து 366 கனஅடியாக உள்ளது. சென்னை குடிநீருக்காக புழல் ஏரியிலிருந்து 193 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோல் சோழவரம் ஏரியின் மொத்த கொள்ளளவான 1,081 மில்லியன் கனஅடியில் 853 மில்லியன் கனஅடி நீரிருப்பு உள்ளது. மழையின் காரணமாக சோழவரம் ஏரிக்கு நீர்வரத்து 130 கனஅடியாக உள்ளது. இதேபோன்று மழை நீடிக்கும் பட்சத்தில் அடுத்த சில நாட்களில் புழல், சோழவரம் ஏரிகள் நிரம்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வாரந்தோறும் புதன்கிழமையன்று வார சந்தை நடப்பது வழக்கம். இந்த சந்தையில் காலை 6 மணி முதல் 9 மணிக்குள்ளாக ஆட்டு சந்தையும் நடக்கும். இந்நிலையில் நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் இன்று காலை 6:30 மணிக்கு தொடங்கிய ஆட்டு சந்தை அடுத்த 2 மணி நேரத்தில் 3 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், திருச்சி உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் ஆடுகளை வாகனங்கள் மூலம் ஏற்றிக்கொண்டு வந்து உளுந்தூர்பேட்டை ஆட்டு சந்தையில் விற்பனை செய்தனர். 8,000 ரூபாய் முதல் 16,000 ரூபாய் வரையில் ஒவ்வொரு ஆடுகளும் விற்பனையானது. வேளாண் வணிகத்துறையின் கீழ் விருதுநகர் மாவட்டத்தில் 7 விவசாய விற்பனை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த விற்பனைக் குழுவின் செயலாளராக பணியாற்றி வரும் வேலுசாமி என்பவர் தீபாவளியை முன்னிட்டு தன்னை தேடி வருபவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதால் வணிக வளாகங்களிலும் வேளாண் விற்பனை மையங்களிலும் கணிசமான தொகையை மாவட்டம் முழுவதும் வசூலித்து தர வேண்டும் என்று தனக்கு கீழுள்ள அலுவலர்களை அழைத்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தியுள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டம் நடத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. இந்த வசூல் வேட்டை ஆலோசனைக் கூட்டம் குறித்த வீடியோ குறித்து விற்பனைக்குழு செயலாளர் வேலுசாமியிடம் கேட்டபோது அப்படி எதுவும் நான் பேசவே இல்லை என்று மறுப்பு தெரிவித்துள்ளார்.
கர்நாடக மாநிலம் ஆசன் மாவட்டத்திலிருந்து மக்காசோளம் பாரம் ஏற்றி வந்த லாரி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக பொள்ளாச்சி நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது ஆசனூர் மதுவிலக்கு சோதனை சாவடி அருகே சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரத்தில் உள்ள மின்கம்பம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆசனூர் காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆதிராம்பட்டினத்தில் இரவு முழுவதும் கனமழை பெய்தது. இதில் ஆதிராம்பட்டினம் பேருந்து நிலையம் ECR சாலை பகுதிகள் கடல் போல் காட்சியளிக்கிறது. மேலும் 11வது வார்டுக்குட்பட்ட முத்தமாள் தெரு, புது தெரு, தைக்கால் தெரு, ஏரிப்புரைக்கரை, ஊராட்சிக்குட்பட்ட பிலால் நகர் போன்ற பல பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாளை தீபாவளி என்பதால் தீபாவளிக்கு தேவையான பொருட்களை வாங்க வைத்த பலகாரப் பொருட்கள், வெடிப்பொருட்களோடு வீட்டு உபயோகப் பொருட்கள், அரிசி பருப்பு போன்ற அத்தியாவசியப் பொருட்களும் தண்ணீரில் மூழ்கியதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த வேதனையடைந்துள்ளனா்.